ட்வின்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலுமே கூட காமனாக நம்ம சொல்கிறது ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ். அதாவது இந்த ட்வின்ல என்ன ஆகும்னா, ரெண்டு ஸ்பெர்ம்ஸு ரெண்டு எக்கை ஃபர்டிலைஸ் பண்ணோம். ஸோ அதில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து சேம் செக்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுடைய சிமிலாரிட்டியை பார்த்தா சிப்ளிங்ஸ், அதாவது பிரதர் சிஸ்டரோ சிஸ்டர் சிஸ்டரோ எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு சிமிலாரிட்டி தான் இருக்கும். இதில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப வராதுங்க, ஏன்னா அவங்களுக்கு தனித்தனி பிளசண்டாக இருக்கும். ஸோ அந்த பிளட் வெசல் கம்யூனிகேஷன் எல்லாம் குறைச்சலாக இருக்கிறதுனால காம்ப்ளிகேஷன்ஸ் பெருசாக வராது. ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு ஸ்மூதாக தான் அந்த ப்ரெக்னென்சி அவுட்கம் இருக்கும். இன்னொரு ட்வின் வெரைட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐடென்டிக்கல் ட்வின். அந்த ஐடென்டிக்கல் ட்வின்ல என்ன ஆகும்னா, ஒரு எக்கு பேபியாக ஃபார்ம் பண்ணும் பொழுது அது டிவைட் ஆகும். ஸோ அவங்க வந்து அந்த நஞ்சு கொடி இருக்கு இல்லைங்களா பிளசண்டா, அதில் ஷேரிங் நடக்கும். அந்த ட்வின்ஸுக்குள்ளே வந்து பிளட் வெசல் கம்யூனிகேஷன்லாம் இருக்கும். அப்படிங்கிறதுனால குழந்தையோட வளர்ச்சியிலையோ ரத்த ஓட்டத்துலேயோ இல்லை அந்த நீர் சத்து ஆம்னியாட்டிக் ஃப்ளூன்னு சொல்லுவோம், இதுலையெல்லாம் மாறுபாடு வரலாம், அதனால காம்ப்ளிகேஷன்ஸும் வரலாம்.